பிரைஸ் லார்ட், வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். இன்றைக்கு நாம பார்க்க போகிறதான சத்தியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான இரண்டாம் நிருபம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரைக்கும். ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் அஞ்சிலிருந்து பத்து வசனங்கள். இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சுருகி போன முடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெருகினால், பாருங்க எட்டாவது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னா நம் நிறைய நேரத்துல நம்ம யோசிப்போம், நம்ம இன்னும் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோமா, இன்னும் கனி கொடுக்கிறோமா, இல்ல கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தர் இங்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, சில காரியங்கள், சில நன்மைகளை, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும், நாம் கிறிஸ்துவுக்கு நாம் வீணராய் இல்லை, கிறிஸ்துவுக்கு நம்ம இன்னும் கனி கொடுக்காதவர்களா இல்லை, கிறிஸ்துவுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்மளே உறுதிப்படுத்திக்கலாம். அப்புறம் பாருங்க, பத்தாவது வசனத்துல ரொம்ப அழகாக இந்த இடத்துல கர்த்தர் பேதுருவை கொண்டு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. நிறைய நேரத்துல நமக்கு இந்த பிரச்சனை இருக்கும், ஐயோ இடறி விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கலக்கம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே மறைந்து போகணும். அந்த விதமான ஒரு பயத்தை பிசாசு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா, கத்திரிங்க லிஸ்ட் பண்ணிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது முதலாவது உண்டாகணும், ரெண்டாவது அது பெருகி கொண்டே இருக்கணும். அப்படி பெருகி கொண்டே இருக்கும் போது இடறுதல் நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாதுன்னு சொல்லி கத்திர இந்த இடத்துல நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, அந்த என்னென்ன காரியங்கள், என்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது ஐந்தாவது வசனத்துல இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். அதிக ஜாக்கிரதை, எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு, ரொம்ப விஜிலண்டா, அதாவது ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். நம்ம செய்யறது எதுவா இருந்தாலும் அதுல நம்முடைய முழு உள்ளம், முழு பலன், முழு மனது, இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது ஜாக்கிரதையா நம்ம அதை செய்வோம். அப்ப பாருங்க, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும். விசுவாசத்தோட தைரியம், விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் விசுவாசிக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்ன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒண்ணு நீங்க எனக்காக வச்சிருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு எல்லாருமே நம்புவோம். தைரியம், அந்த தைரியத்தை நம்ம எப்படி வெளி காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய வாழ்க்கையில நம்ம இந்த நேரத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம். அப்போஸ்தலர் 4:13 பாருங்க, இந்த இடத்துல நம்ம பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்துட்டார், அதை எல்லாரும் நம்மள மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி யூதர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்களும் அவங்க எழுந்து நின்று, அதாவது மனுஷர்கள் எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிற ஜனங்கள் மத்தியில அவங்க இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தடையா இருக்கிற சில காரியங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். இது எல்லாருக்கும் தெரியுது, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், இவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க, இவங்க படிக்கவே தெரியாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய மைனஸ் வந்து அந்த கூடியில் வந்திருக்கிற ஜனங்களுக்கு தெரியுது.
அத ஒரு பொருட்டாக பேதுரு எடுத்துக்கொள்ளாதபடி என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருந்தாலும் அதை விலக்கிவிட்டு அதை ஒரு புறமாக தள்ளிவிட்டு கிறிஸ்துவே தேவன் என்று தைரியமாய் பிரசங்கிக்கிறார். சோ இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை தைரியமாய் வெளியே நம்ம அறிக்கையிடணும், அநேகருக்கு பிரயோஜனமாய் நம்ம அறிக்கையிடணும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில குறைவுகள் காணப்படலாம், பொருளாதாரத்துல இல்ல வாழ்க்கையில இல்ல வேலையில எதுல வேணாலும் சில குறைபாடுகள் காணப்படலாம். அதையே நினைச்சிட்டு ஐயோ நான் போய் இந்த என்னுடைய விசுவாசத்தை கத்தர் இப்படி செய்வாரு உங்களுக்கும் செய்வாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சொல்றது, அவங்க நம்மள ஏதாவது கேட்டுருவாங்களோ, அவங்க உங்க வாழ்க்கையில மட்டும் இப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா நம்ம என்ன செய்யறது, அப்படின்லாம் யோசிக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு அதை தூர தள்ளிவிட்டு தைரியமாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிடணும். அப்ப எப்படி அதை செய்யறது, எப்படி யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். 8வது வசனம் அப்போஸ்தலர் 4:8 அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற காணப்படுகிற குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கிடுவார், அதையெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் செஞ்சிருவார். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நிறையும் பொழுது அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை தைரியமாய் நாம் அறிக்கையிட முடியும். அடுத்ததாக பாருங்க 5வது வசனம் அதாவது 2 பேதுரு 1:5 தைரியத்தோட ஞானத்தையும், தைரியத்தோட ஞானம், ஞானம் எப்படி வரும், ஞானம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப தெரிந்த வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் அவருடைய ஞானத்தையும் நமக்கு கொடுப்பார். வேதத்துல நம்ம நிறைய நபர்களை நம்ம சொல்லலாம், யோசேப்பு, தானியேல், இன்னும் பல நபர்கள், சாலமோன், தாவீது, இப்படி எல்லாருமே கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். சோ நாமளும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு நபரை நம்ம இந்த இடத்துல வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 6:9-10 அப்போஸ்தலர் 6:9-10 நம்ம ஸ்தேவானை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது லிபத்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், எத்தனை ஜனங்க வந்து ஸ்தேவானோட ஆர்கியூ பண்றாங்கன்னு பாருங்க. லிபத்தீனர்னு ஒருத்தர் வராங்க, சிரேனை பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார், இவங்க எல்லாம் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவங்களால எதிர்த்து நிற்கவே முடியல, கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அப்ப அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஸ்தேவான் என்ன பண்ணாரு, அதிகமாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில ஜீவித்தார். அவர் பாருங்க அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க, 6:3-5 வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், அப்ப கர்த்தர் மேல அவருக்கு பயங்கர பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரை நிறைத்திருந்தது. அப்ப கர்த்தருடைய கற்பனைகளை அவர் அவ்வளோ நல்லா கற்று தேர்ந்திருந்தார், அதோடு கூட பரிசுத்த ஆவியினால நிறைந்தவராய் காணப்பட்டார். சோ நம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை நம்மளே பெருக பண்ணுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம் 6வது வசனத்துல ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். இச்சை அடக்கம்னா உடனே நம்மளாம் நினைப்போம், நாளா ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கிறேன், நான் எந்த ஒரு இதுக்கும் ஆசைப்படுறது இல்ல, மத்தவங்களை போல தவறான காரியங்கள் எல்லாம் நான் செய்யறதே இல்ல. அதோடு கூட நம்ம இச்சை அடக்கம் அப்படின்னா நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், அதாவது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எங்கிட்ட இல்ல. ஆனா கர்த்தர் இச்சை அடக்கம்ங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கர்த்தர் பவுலை கொண்டு சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12:7-9 2 கொரிந்தியர் 12:7-9 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பவுலுக்கு பாத்தீங்கன்னா பவுல் முதல்ல இந்த ஸ்தேவானை கூட கொலை செய்யறதுக்கு அவரும் ஒரு காரணமாயிருந்தார். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் துன்புறுத்துறதற்கு பிரதான ஆசாரியர்கள் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போறார். அப்ப தமஸ்குவின் வீதியில கர்த்தர் அவரை சந்திக்கிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு குருட்டு, அதாவது அவருடைய கண்கள் குருடாகி போகிறது. அனனியான்ற தேவ மனிதன் வந்து கைகளை வைத்து பவுலுடைய கண்களின் மேல கைகளை வைத்து ஜெபிக்கிறாரு. அப்ப மீன் செதில்கள் போன்றவை பவுலுடைய கண்கள்ல இருந்து விழுகிறது. அப்ப வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா பவுலுடைய கண்கள்ல இருந்து எப்பொழுதும் அந்த மீன் செதில்கள் மாதிரி விழுந்துட்டே இருக்குமா. அது பாருங்க, அது வந்து ஒரு அருவறுப்பான ஒரு காரியம் இல்லையா. எல்லாரும் கூடி வந்திருக்க சமயத்துல இவர் பயங்கரமா, இவர் கமாலியலின் பாதத்துல படித்து தேர்ந்தவர், ரொம்ப நல்ல ஒரு அதிக ஞானம் கொண்டவர், பேதுருவே சாட்சி கொடுக்கிறார், அறிதற்கரிய காரியங்களை பவுல் எழுதுறாரு. அதாவது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நம்மளால புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ற பேதுரு சொல்றாரு. சோ இந்த மாதிரி பவுல் வந்து ரொம்ப அதிகமான கிருபைகளை பெற்றவர். அப்ப எல்லாருக்கும் முன்னாடி பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய கண்கள் வந்து மீன் செதில்கள் மாதிரி அப்படியே விழுகுமா. அது ஒருவேளை அந்த அந்த மீன் செதில்கள் போல ஸ்மெல் வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அது விழுகும் போது ஒரு மாதிரி அருவறுப்பு, மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு அவருக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா பாருங்க அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல 8:9 அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்படின்னா இச்சை அடக்கம்னா என்னன்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறாரு தெரியுங்களா. ஒரு காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல கேட்கிறோம், கர்த்தர் சொல்றாரு இல்லப்பா இது உனக்கு வேண்டாம்னு சொல்றாரு, அதோடு நாம் அதை விட்டுறோம். திருப்பி திருப்பி போய் நச்சரித்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏசப்பா நீங்க ஏன் எனக்கு இதை கொடுக்கல, நீங்க ஏன் எனக்கு இதை செய்யல, நீங்க ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு வேணும் இது அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் மறுபடியும் கேட்காமல் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வேண்டான்னு சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது இச்சை அடக்கம் என்று பவுல் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ இச்சை அடக்கம், ஞானத்தோட இச்சை அடக்கம். அடுத்தது பாருங்க 6வது வசனத்துல இச்சை அடக்கத்தோட பொறுமையையும். பொறுமை அப்படின்னோடனே நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு நபர் யோபு. யோபுவுடைய பொறுமையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 5:11 பாருங்க, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அப்ப யோபுவை போல பொறுமை. அந்த இடத்துல அவங்க மனைவி சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, ஏன்னா அந்த அளவு கொடிய ஒரு வேதனை, எல்லாமே இழந்து சரீரம் அப்படியே உருகி அவருக்குள்ளாக பலவிதமான வேதனைகள், சரீரத்திலையும் வேதனை, மனசுலையும் வேதனை, வீட்டுல இருக்க முடியல, வெளியே வந்து சாம்பல்ல உட்கார்றாரு. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவருடைய நிலைமையை பார்த்து அவங்க மனைவினால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கிக்க முடியல. அப்ப அவங்க சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க, ஏன் இன்னமும் உங்களுடைய உத்தமத்துல இருக்கிறீங்க. அப்போ யோபு பொறுமையா இருக்கிறாரு, அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். பொறுமை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாடோடு கூட யோபுடைய சத்தத்தை முடிக்கல, அவர் புதிய ஏற்பாட்டுல கொண்டு வந்து சொல்றாரு, யோபுடைய பொறுமையை அறிந்திருக்கிறீர்களே, பொறுமையினால தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப யோபுவை போல நாம் பொறுமையாய் இருக்கணும். அடுத்ததா பாருங்க 7வது வசனம், தேவ பக்தியோட பொறுமையோட தேவ பக்தியையும். அப்ப அடுத்ததாக தேவ பக்தி. தேவ பக்தினா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, கர்த்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தேவ பக்தி. அதுவும் தேவ பக்தி தான். ரொம்ப அழகாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 18:19 ஆதியாகமம் 18:19 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப பாருங்க கர்த்தர் எதை விரும்புறாரு, நாம் மட்டும் நீதிமான்களாய் வாழணும்ன்றது அவருக்கு ஒரு விருப்பம். ஆனா தேவ பக்தி அப்படின்னா என்னன்னு கர்த்தருடைய டெபினிஷனு, நம்முடைய தலைமுறைகளும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழணும்.
நீதியை செய்யணும், கர்த்தருக்கு பயந்திருக்கணும், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதை வந்து ஆபிரகாம் கட்டளையாக ஏற்படுத்தினாராமா. நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நம்ம கட்டளையிடுவோம். டே இங்க போகக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய காரியங்களில எவ்வளவாய் நம் கட்டளையிடுகிறவர்களா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆலயத்துக்கு டைமுக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு கட்டளையா ஏற்படுத்தணும். ஆலயத்துக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னா அது ஒரு கட்டளையாக ஏற்படுத்தணும். சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யறதை கர்த்தர் தேவ பக்தியாக பார்க்கிறார். அதனால கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோ, என் தலைமுறை தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு அவனுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா தேவ பக்தி உள்ளவனாய் காணப்படுகிறான். சோ தேவ பக்தி நம்மளே காணப்படணும். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப சகோதர ஸ்நேகமும் அன்பும் அது எப்படி நம்ம செய்யறது? சகோதர ஸ்நேகம் அப்படின்னா நம்ம எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நம்ம ஸ்நேகிப்போம், நம்மோடு கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஸ்நேகிப்போம், அது கரெக்ட். ஆனா கர்த்தர் எப்படி அந்த சகோதர ஸ்நேகத்தை பார்க்கிறான்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம இங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:2 அப்போஸ்தலர் 3:2 பாருங்க. இங்க பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அப்ப பாருங்க, இந்த மனுஷன் வந்து பிறவியிலிருந்தே சப்பானியா பிறந்தவன். அப்ப தேவாலய வாசல்ல கொண்டு வந்து பிச்சை கேட்கும்படியா வைப்பாங்களாம். அப்ப இது எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்? குறைந்தது ஒரு நம்மளே ஒரு கருணையோடு சொன்னோம்னா ஒரு 10 வயசுலேருந்து வைக்கலாம், வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. 10 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், எந்திரிச்சு நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. 10 வயசு ஆகுது, இந்த குழந்தை எந்திரிச்சு நடக்கவே இல்லை. ஸோ வேற என்ன பண்றதுன்னு வழி தெரியல, அவனை கூட தேவாலய வாசல்ல வைக்கிறாங்க. ஸோ அந்த 10 வயசுல இருந்து இவ்வளவு வருஷங்களாய் அவர் ஒரு பிச்சைக்காரனாகவே வாழ்கிறார். அப்போ அவருக்கு என்ன மாதிரி ஒரு பண்பு இருக்கும், அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் பிச்சைக்காரங்களே பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பார். அதுதான் அவருடைய ரொட்டீனா இருந்திருக்கும். அவர் டெய்லியும் குளிச்சிருப்பாரான்னு தெரியாது, நல்ல ட்ரெஸ் போட்டுருப்பாரான்னு தெரியாது, பார்க்கறதுக்கு அழகாக ஹேர் கட் பண்ணி அப்படிலாம் இருந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனா பேதுருக்கிட்டையும் யோவான் கிட்டையும் அவர் பிச்சை கேட்கிறார். எல்லாத்த போல அவங்க கிட்டையும் பிச்சை கேட்கிறாரு. ஆனா இங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு, 4:1 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பொழுது பாருங்க அவரும் நோக்கி பார்க்கிறார், எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 7:1 வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. பாருங்க, ஒரு ஒரு பிச்சைக்காரன் அவனை போய் நம்ம ஏதாவது லிட்ரலா பிச்சைக்காரனா இருக்கிறவங்களை பார்த்து நீ என்ன பாரு, நம்ம பாக்குறதே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். சரி சரி போ, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது கொடுத்துருவோம், இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். அவங்க வந்து நம்மை பார்க்கறதையோ இல்லை நாம் அவர்களையோ உற்று பார்க்க நம்ம வந்து ஒரு அதை விரும்ப மாட்டோம். ஆனா பேதுரு பாருங்க, இவர் உற்று பார்க்கிறார், அந்த மனுஷனையும் என்னை உற்று பார்னு சொல்றாரு. அதோடு கூட தன்னுடைய பாருங்க ரொம்ப அழகா இந்த இடத்துல ஆவியானவர் எழுதியிருக்கிறார், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஒரு அசுத்தத்தை இல்லை நமக்கு பிடிக்காத ஒன்று செய்யும் போது நம்ம இடது கை யூஸ் பண்ணுவோம். ஆனா பாருங்க இவர் வலது கையினால் பிடித்து தூக்கி விட்டாராமா. இதுதான் சகோதர சிநேகம் அன்பு. அதாவது ரொம்ப ஒரு வறுமையான சூழ்நிலையில காணப்படுகிற சகோதரன் இல்ல தோழன் இல்ல யாரோ ஒருத்தர் வழியில இருக்கிறவங்க இல்ல பாவத்தின் பிடியில பிடிக்கப்பட்டு வெளிவர வழி தெரியாத அதுலயே எல்லாரும் கேவலமா பார்க்கிற ஒரு நபர், அப்படி இருக்கிறவங்கள நம்ம பார்த்து அப்படியே பார்க்காத மாதிரி போகாதபடி அவங்க கிட்ட போய் கர்த்தருடைய அன்பை நம்ம அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸோ இதைதான் பைபிள் சகோதர சிநேகம் அன்பு என்று சொல்லி நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஸோ இங்கே வாசித்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாக, அதற்கு மேலாக இடறி விழாதவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு துணை செய்வார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ.